ஓசூர் அருகே தமிழக அரசையும் வனத்துறையையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி அருகே ஜவளகிரி வனசரகத்திற்குட்பட்ட காட்டுப்பகுதியில் கடந்த 3 மாதங்களில் 4 விவசாயிகள் காட்டு யானைகள் தாக்கி பலியாகியுள்ளனர். அவர்களுக்கு நஷ்ட ஈடு ₹50 லட்சம் உயர்த்தி கொடுக்க கோரியும் ஜவளகிரி வனசரகத்தில் அபாயகரமான முறையில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பிடித்து வனசரணாலயத்திற்கு அனுப்ப கோரியும் தளிப்பகுதியின் கொட்டப்பாளம், வசவனபுரம், வனமங்கலம் ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைத்து அனைத்து சாலைகளையும் முறையாக பராமரிக்க கோரியும் தளியிலிருந்து முனியந்தொட்டி, கீஜனகொப்பம், சத்திரம்தொட்டி ஆகிய கிராமங்களுக்கு அரசு பேருந்து வசதி செய்து கொடுக்க கோரியும் தளி ஜவளகிரி சாலை, தளி பேருந்து சாலை கழிவுநீர் கால்வாய் டைனேஜ் அமைக்க கோரியும் தளி பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்த மேற்கூரையை சரி செய்ய முறையாக பராமரிக்க கோரியும் பயணியாளர்களுக்கு ஆர்ஓ வாட்டர், நாற்காலிகள், கழிப்பறைகள் ஆகிய வசதிகள் செய்து கொடுக்க கோரியும் தமிழக அரசையும் வனத்துறையையும் கண்டித்து தளி பேருந்து நிலையத்தில் கே ஹரிஸ் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு வரவேற்பு அளித்த கே வெங்கடேஷ், முன்னிலை விஜயகுமார், மனோகர், அன்பரசன், சீனிவாசன், சீனிவாச ரெட்டி, ராஜண்ணா, ராஜசேகர், முருகன், நாகராஜ், ராமமூர்த்தி, ராமகிருஷ்ணன், பார்த்திபன், ஆனந்த் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், தளி மத்திய மாவட்ட நிர்வாகிகள், தளி ஊராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டனவுரை வேலூர் இப்ராஹிம் தேசிய சிறுபான்மையினர் அணி, எம் நாகராஜ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர், டாக்டர் நாகேஷ் மருத்துவ அணி தலைவர், மாவட்ட பொருளாளர் சீனிவாசன், மாநில செயலாளர் எஸ்டி அணி பாப்பண்ணா, கே சீனிவாச ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி தமிழக அரசையும் வனத்துறையையும் கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளமங்கலத்தில் இருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ். எப்படி பிம்பப்படுத்தியிருக்கிறதோ அந்த பிம்பத்தை சிக்குநூறாக உடைக்க வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியின் அவருடைய அடையாளத்தோடு தாடி வைத்து அதே நிலையில் நெஞ்சை நிறுத்தி ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்து கொண்டால் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள், கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து தேசபக்தர்களுக்கான ஒரே அமைப்பு, இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இரண்டாம் ராணுவம் என்று சிறுபான்மை மக்களும் அறிந்து கொள்வார்கள். அதற்காக நாங்கள் முன் சென்றால் காவல்துறை வைத்து பொய்வளத்து மீண்டும் கைது அநியாயம். விவசாயிகள் தான் இந்த மாநிலத்தினுடைய முதுகெலும்பாக செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது ஈட்டிய சாரதி என்று பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு தயாராகிறார்கள். மக்களுக்காக பாடுபட்டு சேர்க்கையை காண்பித்ததினால் நமக்கு சோறு கிடைக்கிறது என்ற அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் மீது கொடுங்கோல் ஆட்சியும் அடக்குமுறையும் தனி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் போன்ற கொலை குற்றவாளியாக அத்துமீறாக இருக்கக்கூடியவர்களை, ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்களை, இப்படிப்பட்டவர்களான ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுப்பார். கம்யூனிஸ்ட் கட்சியில நமக்கு என்ன தெரியும், உண்டியில் கொடுக்கிற கட்சி ரொம்ப ஏழமலையா இருப்பார்கள். தனி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ, கம்யூனிஸ்டுடைய இந்த எம்எல்ஏ உண்டியல் கொடுக்கிறவரா, கூற வீட்டு இருக்கிறாரா? கோடிக்கணக்கில் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொலை குற்றங்களில் இருந்து கொள்ளை குற்றங்கள் வரை அத்தனையுமே குற்றம் சாட்டப்பட்ட அத்தியூசாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ராஜவாழ்க்கை வாழக்கூடிய நபர். இவர்கள் சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் ஏதோ ஏழை சுட்டாங்க, அவர் எம்எல்ஏவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பக்கம் ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் இருக்கிற ஒரு பிரகாஷா இருக்கட்டும், ஒரு ஏக்கர்ல சொகுசு பங்களா கட்டி வாழக்கூடிய இவர்கள் எல்லாம் மக்கள் நலனை பேசுவதற்கு அங்கலையற்றவர்கள். ஆனா இவர்களை மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஒன்று சாராயத்தை விட்டு மக்களை சாதடித்தாவது இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கேட்ட திமுகவுடைய அரசு மக்களின் உயிர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது.
இந்த பகுதியில் நான் மறுபடியும் சொன்னார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக கலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒசூர் போன்ற பகுதிகளில் கஞ்சா விற்பனை தலைமூக்குகிறது. இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதோடு பல்வேறு குற்ற வழக்குகளில் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபடுகிறார்கள். இப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? முதலாவது கேள்வி. அனைவரையும் குற்றம் கர்நாடகாவில் இருந்து டி கே சரக்கு சரக்கு பாக்கெட் பண்ணுவா எல்லாரும் இந்த டி கே சரக்கு பாக்கெட் இங்க நிறைய விற்பனை செய்து சராசரியாக 3 மாசத்துக்கு ஒரு இளைஞர் இறந்து போய்கொண்டிருக்கிறார். அப்ப சரக்கு விற்பனை இங்க காவல்துறை கண்டுகொள்வதில்லை. சாராய விற்பனைக்கு விடுதலைக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய சமூகமே ஒரு பக்கம் சரிவாசிகளை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய இதே தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறைவாசிகள் வெளியே வந்தால் இதே கூட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதற்கு ஆதாரமாக போர்ட்டில் அதிகம் பார்த்துள்ளார்கள். இரட்டை நாடகம் ஏன் இஸ்லாமியை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? 2.5 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில் இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாவல் என்ற நேச போராட்டத்தில் திரு ஸ்டாலின் உங்களுக்கு என்ன செய்தார்? எத்தனை நலத்திட்டங்களை ஒதுக்கினார்? எத்தனை கோடிகளை ஒதுக்கினார் சிறுபான்மை மக்களுக்காக? நீ ஓட்டு போடலனா கூட சிறுபான்மை மக்கள் முன்னேற வேண்டும் என்று 3600 கோடி ரூபாய்களை ஒதுக்கிய ஒரு மாமனிதன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ற தலைவர். உனக்கு அந்நியாகி கொடுக்கிறவன் எதிரியாக மறந்துவிடக்கூடாது. இதே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறையினர் நாளைக்கு ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இந்த மாநிலத்தின் அமைச்சராக திரு நாகராஜ் அவர்கள் வரும்போது இதே காவல்துறை வரவேற்று 2026 வரும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதனால் மாற்றத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மருத்துவமனை போய் செக் பண்ணி நீதி போட்டீங்க என்றால் காவல்துறை வழக்கு போட்டால் சந்திக்க பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொருவருமே இந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பணத்துக்காக அல்ல, பிரியாணி பொட்டலங்களுக்காக அல்ல, சன்மானத்தோடு சுயமரியாதையோடு என் பாரதத்தில் என் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும், ஊழல்வாதிகளை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை வைத்து அடக்குமுறை நடத்தக்கூடிய இந்த போக்கை விடுத்து ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சியை எதிரி கட்சியாக பார்க்கக்கூடிய மனோபாவத்திலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாற வேண்டும் என்று நான் கோரிக்கிறேன். ஒரு ஜனநாயக அரசியலை ஒரு நேரம் இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால எங்களுடைய கிராமங்கள்ல சுத்தியிருந்து போய் தண்ணி போன சட்டமான உத்தியம் இந்த சாராயத்தோட பயந்து போடுவோம். சாராய ஊரில் அடிச்சு உடப்பாங்க போயிட்டு ஒரு பயன் சாராயம். இன்னைக்கு இந்த சாராயம் பாக்குறேங்க அவங்க சொல்றான் ஒரு எஸ்ஐ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து டைரக்டர் எஸ்ஐ வந்து எவ்வளவு கஷ்டம் எக்ஸாம் எழுதணும் அதை எழுதி பாஸ் பண்ணி வராது அதை நிற்கும் போது சொல்றார். அவர் சொல்றார் ஒரு போரம் கரெக்டா இல்லை சார், கரெக்டா இல்லை பிரச்சனை பண்ணாதீங்க சார், சேர்ந்து இருக்கீங்க சார், சார் சார் சத்தப்படாதீங்க சார், பாருங்களா
ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க சாராயிக்கிறதுக்கு வரிசைகளுக்கு நின்றுன்னா இது என்ன ஒரு மோசமான அரசு இருக்கணும். நாங்கள் காவல்துறை எல்லை சாமிகளாக மதிக்கிறோம். எப்படி தேசத்தின் இராணுவத்தை நாங்கள் மதிக்கிறோமோ, எல்லைகளை காத்துக் கொண்டிருக்கிறார்களோ தேசத்தின் எல்லைகளை, அதுபோன்று தமிழகத்தின் எல்லைகளை காத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய காவல்துறை நண்பர்களை நாங்கள் அவ்வளவு மதிக்கிறோம். ஆனால் எங்கள் மீது இத்தனை பொய் வழக்குகள் போடுகிறீர்கள் கேட்டால் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து பிரஸ்டர் பேசினா பிரஸ்டர் கொடி ஏற்றினா பிரஸ்டர் எப்படியோ தெரியல. இந்த எஸ்பி தர இன்னைக்கு மட்டும் ரெண்டு கொடி ஏற்றுவிட்டார். ஒருத்தர் வீட்டில் கொடி ஏற்றினா இன்னொன்று இங்கே கொடி ஏற்றணும். கையில பெட்ரோல் அந்த இதெல்லாம் எடுத்துக்கொண்டு காவல்துறையை பார்த்து கிட்டே வந்தால் உங்கள் வீடோடு நடமாட்டம் என்று கடுமையாக நிறுத்தி அதையெல்லாம் தாண்டி மீண்டும் காவல்துறையில் உங்களுடைய போராளிகளை கை செய்ய முன்வந்த பொழுது காவல்துறையினரை பார்த்து ஒரு எதை இருக்கிறார் அவரையெல்லாம் பார்த்து தேர்தலா சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் போட்டு என்ன இந்த அரசு பண்ணணும்னா நீதிபதி கேட்பாங்க. தமிழக காவல்துறை தலைமையாக ஒரு பக்கம் மாநில தலைவர் அண்ணாமலை நடராஜன் அட்டி அட்டி நடிக்கிறார். எழுந்திருக்க முடியாத அளவிற்கு மரணடி கொடுக்கிறார் திமுக. இன்னொரு பக்கம் சிறுபான்மை சமூகத்திலிருந்து தைரியம் வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் திமுக எல்லா பொய்யையும் புறத்தெறிந்து சொன்னதோ, காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எப்படி இஸ்லாமியர்களை அச்சுறுத்தியதோ அந்த அச்சுறுத்தி எல்லாம் துறை தெரிந்து சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி கொடுத்து அந்த மக்களை கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என்று பார்க்கிறார். இந்த ஆள் உங்களுக்கு அப்ப என்ன பண்றது எப்படியாவது காண முடியும். நான் கேட்க எஸ்பிபி கேட்கப்படுற எனக்கு ஒரு இதோ ஆரோக்கியத்தான் ஒரு பயங்கரமானவன் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மத்தியில் சித்தரிப்பதற்கு திமுக முயற்சி செய்தது. ஆனாலும் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பேரணி மிகச்சிறப்பாக தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நடைபெற்றது. நான் ஒரு செயல்தர், நான் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பிடித்தவன், நான் ஒரு தேசபக்தன், நான் 5 பேரை சொல்லக்கூடிய இஸ்லாமியன் என்பதை பெருமை கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான இஸ்லாமியன். அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்க சொல்லப்படுது அத்தனை பேர்களும் அமைதியாக இருந்தார்கள். இதை விட என்னடா மன நல்லிணக்கம் பாரதிய ஜனதா கட்சி காட்ட முடியும். இப்படிப்பட்ட இந்த மன நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் மூலமாக ஆர்எஸ்எஸ் பேரணியில் அந்த கணவேசன் சொல்லக்கூடிய ஆடையை அழித்து நான் கலந்து கொண்டிருக்கின்றால் டெப்டி கமிஷனரிலிருந்து 5 ஏசி 8 இன்ஸ்பெக்டர் 200 போலீஸ் நேற்று திருச்சி பிஜேபி ஆபீஸ் அவ்வளவு போலீஸ் எதுக்கு ஏழு கைது செய்ய வேண்டும்.